Hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மீன் குழம்பு நம்ம ஈஸியா பண்ணிடலாம். வாங்க friends, எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். First, மீன் குழம்பு செய்யறதுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சலாம். இது உங்களுக்கு உடனே சீக்கிரமா ஊறணும்னா கொஞ்சம் சுடு தண்ணியை ஊத்தி ஊற வச்சீங்கனா வந்து உங்களுக்கு சீக்கிரமா ஊறிடும். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதுல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் சூடானது ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். நீங்க வந்து மீன் குழம்பு சின்ன வெங்காயத்துல செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தை கூட வந்து ஒரு 4-5 பூண்டு பழம் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வரும்ல அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். கூடவே ரெண்டு தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளி இருந்தா ஒன்று போதும். இப்போ கூடவே வந்து உப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அடுத்ததாக இப்போ இதில் வந்து நம்ம பொடியை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூளை நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு மசாலா பொடி இல்லைனா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை வதக்கியாச்சு. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஆற வச்சுருங்க. அந்த ஆறுற டைமில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சிருந்த தக்காளி வெங்காயத்தை போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ திரும்ப ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்த பிறப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடலாம். இது கூடவே வந்து கருவேப்பிலை 2 பச்சை மிளகாவையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால கொஞ்சம் உப்பை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க வச்சா போதும். இந்த ஸ்டேஜில் கழுவி எடுத்து வச்சுருக்கிற மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு ஊளி மீனை எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு முடி வச்சிடலாம். மீன் போட்டுட்டு ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது, நம்மளுக்கு மீன் வந்து உடஞ்சிரும். அதனால ஒரு டைம் கலந்து விட்டுட்டு முடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. மீனை வேக வைக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் மீன் வந்து உள்ள வரைக்கும் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மீன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நம்ம எப்படி வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி வெந்து நம்மளுக்கு மேல் ஆப்பில் மீன் வந்துடும். அப்படின்னா வந்து மீன் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக சூப்பராக வெந்துருச்சு நம்ம நினச்சிக்கணும்.
பாருங்கள் மீன் உடையாமல் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு சுவையான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நிறைய மெத்தடில் வந்து மீன் குழம்பு செஞ்சுருப்பீங்க, நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் செஞ்ச மீன் குழம்பை சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. சுர சுர சோறில் நான் செஞ்ச மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் மீன் உடையாமல் சூப்பராக இருக்குது, மீனும் பஞ்சு போல் நல்லா வெந்துருச்சு. நிஜமாகவே சூப்பராக இருக்குது, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, மீனும் பாருங்கள் சூப்பராக பஞ்சு போல் வெந்துருச்சு. இப்போ எனக்கு மீனை கொஞ்சோன்னு பிச்சு சோறில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மீன் குழம்போட மீனை வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஊளி மீன்னால அவ்வளோவா முள் இருக்காது, சைட்லேயும் நடுவில் மட்டும்தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்குனா ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.